ശ്രീ വിദ്യാതീർത്ഥ ഫൗണ്ടേഷൻ വഴങ്ങും ഭക്തി നമ്മെ പുനിതമാക്കും. ശ്രീ ശൃംഗേരി സാരദാ പീഠത്തിൻ 35th ജഗദ്ഗുരു ശങ്കരാചാര്യൾ ശ്രീ ശ്രീ അഭിനവ വിദ്യാതീർത്ഥ മഹാസ്വാമികൾ വഴങ്ങിയ അരുളുറൈ. இந்த அருளுரையை ஜெகத்குரு 1982 ஆண்டு சென்னைக்கு விஜயம் செய்த பொழுது அருளியது. ஸ்ரீ வித்யாதீர்த்தா ஃபவுண்டேஷன் ஜெகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகளின் 92th ஜெயந்தி மகோத்சவத்தில் இந்த சீடியை அவர்களின் பொற்பாத கமலங்களில் சமர்ப்பித்து மகிழ்ச்சியுடன் வெளியிடுகிறது. ஞானதேகாயாத்ரிவேதீ திவ்யசக்ஷுஷே சேயப்ராப்தி நிமித்தாய நமஸ்வமார்த்ததாரிணே நமாமி யாமினீநாத லேகாலங்கத குந்தலாம் பவாயம் பவசந்தாப நிர்வாபண சுதாநதி. நாம் வந்து எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்வோம், செய்யறதுக்கு பலம் அறியாமல இருந்து அந்த கர்மவிரியை தப்பா நினைச்சு விடுவோம். நாம் செய்யறதுல என்ன தவறுகள் உண்டு பார்க்க மாட்டோம். அந்த செய்த கர்மத்த விஷயத்துல அசத்தை மட்டும் உண்டாக்கி கொள்வோம். முதல்ல சத்தியாக தான் வேலை செய்தான், ஆனால் இவன் அபேட்சித்த பலம் கிடைக்கவில்லை. அப்ப என்ன செய்ய வேண்டியது? வைத்தியம் மறந்து கொடுத்தான், ஆனால் இவனுக்கு அந்த மருந்துனால பலம் மட்டும் கிடைக்கல. அப்ப என்ன சொல்லுவனா, இந்த வைத்தியர் உபயோகம் இல்லை, வைத்தியர் உபயோகம் இல்லையா, வைத்தியர் சொல்ல மாதிரி நீ நடந்து கொள்ளவில்லையா என்று கேட்டால், வைத்தியர் சொன்ன அவளும் கவனம் வைத்து கேட்கவே இல்லை. கேட்டாலும் கூட நடந்து கொள்வது சக்தி இல்லை. அதனால வைத்தியர் கொடுத்த மருந்து சாப்பிட்டான், அப்புறம் இஷ்டம் போலவே இருந்தா பலம் கிடைக்கவில்லை. வைத்தியம் நல்லவன் இல்லை, தீர்மானம் திரும்பிட்டான். ஔஷத சேவாச்சு கிரியே ஏன ரோஜனம் ஆரோக்கிய சித்தில் துஷ்டாசியா நான்யானுஷ்டத்தில் கர்மலாந்தார். பச்சம் ஔஷதம் ரெண்டு சேர்ந்தா அது பலக்காரி ஆகும். அபத்தியமா இருந்து நாம் ஔஷதம் மட்டும் சேவனை பண்ணினா இன்னும் வியாதி ஜாஸ்தி ஆனாலும் கூட விசேஷம் இல்லை. அதனாலே நாம் முதல் நாம் நடந்து கொண்டிருக்கின்ற முறையீடு என்பது நன்றாக விமர்சி செய்து அப்புறம் சாஸ்திரம் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லை, எந்த ஒரு காரியம் செய்ததா இருந்தாலும் கூட லோகத்தில் ஒரு புண்ணிய காரியம் செய்ததா இருந்தால் ஒரு புண்ணிய வாச்சனம்னு உடனே செய்வியரசு தத்ராதோ ஸ்தலசுத்தியர்த்தம். முதல் நாம் உட்கார்ற இடம் சுத்தமா என்னவோ உண்டோ இல்லைன்னு பார்க்கணும். என்ன நகல நல்லா அது தொலைச்சி வச்சிருக்கலாம், என்றால் தொலைச்சி வச்சிருக்கலாம். துஷ்ட சக்திகள் போது பேத்தாடிகள், அப்புறம் யாரு அந்த இடத்துல உட்கார்றதுக்கு யோகிதை இல்லாததோ அவர் சம்பர்க்கத்தினால் உண்டாக்கப்பட்ட தோஷங்கள் எல்லாம் எத்தனையோ இருக்கு. அதுதான் நிவர்த்தியான பிறகு அந்த ஸ்தலம் வந்து சுத்தமாச்சு. சுத்தமான இடத்துல உட்கார்ந்து செய்தா அவ பலன் கட்டு, அதுக்காக புண்ணியாக வாச்சனம் உட்காந்து. அதே மாதிரி அநேகம் பேர்
பகவத் தியானம் எல்லாம் பண்ணுவார். பகவத் தியானம் பண்ணும்போது எப்படி பண்ணுன மாதிரி நியம் இல்லை, யாரோ என்னமோ சொல்லிக் கொடுத்தா அந்த மாதிரி செய்தான். அந்த தியானமும் செய்ய வரல, பலமும் செய்ய வரல, அதனால தியானம் இதெல்லாம் உபயோகமில்லை அந்த தள்ளி கொடுத்தான். பகவத்பாதர்கள் இடத்துல சொல்லுவார் சிவானந்த லஹரியில, பக்தோ பக்தி குணாவிரதே முதமுதா பூர்ணே பிரசன்னேமன கும்பே சாம்ப தவாங்கி பல்லவயகம் சம்ஸ்தாப்த சம்வித் பலம் சத்வம் மந்திரபுரீரன் நிஜசரீர ஆகார சுத்தியும் வகன் புண்ணியாம் பிரகட்டீகரோபிச்சரன் கல்யாணம் ஆபாதையன். கல்யாணம் ஆபாதையன் ரிச்சரம் புண்ணியாம் பிரகட்டீகரோபி. மங்களாபிலாஷியா இருந்து அந்த மங்களத்தை நாம் பெற்றுக்கொண்டதுக்கு ஆசைப்பட்டவனாய் வந்து நான் புண்ணியாக்கணுமோ அனுஷ்டானம் பண்ணுவேன். என்ன பக்தோ பக்தி குணாவத்தேன்னா பக்தர் தான் எல்லாரும், பகவான் பக்தி உண்டு. பக்தினால் எப்படி இருக்கும் என்றால் சாத்தஸ்தின் பரமப்ரேம ரூபான், எல்லாருக்கும் பகவான்ல பிரேமை இருக்கும். எது வரல என்றார், எது அவருடைய காரியம் ஆகிறவர்ல பகவான்ல பிரேமை இருக்கும். காரியமானக்கிறே உபாத்தியாச்ச வைத்தியாச்ச காரியாந்தே அப்பிரயோஜிக்காக என்றார் பகவானும் அதை ஒற்றி சேர்த்தார். ஏதோ நாம் வேண்டுக் கொள்ளுவோம், அது நடக்கிறவர்கள போய் பகவான் பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருப்போம். அதனால பிறகு கோவிலுக்கு போறது விட்டாச்சு தான். அதல்ல பகவான பிரேம எப்படி இருக்கணும் என்றால் சாத்தஸ்தின் பரம பிரேம ரூபா. லோகத்தில் நாம் ஏதோ விஷயங்களை பிரேமிக்கிறோம், ஆனால் அந்த பிரேமி எதுவும் கூட திரும்ப நிற்கிறதே அல்ல. ஏனென்றால் இன்னைக்கு சிறு வயசுல பையன் ரொம்ப பிரியன், கொஞ்சம் வயசாச்சு அவன் என்னமோ சில கேட்கிறான், அப்பாவுக்கு கொடுக்கறது இஷ்டம் இல்லை, சரி அவன் விடமாட்டான், ரெண்டு பேருக்கு சண்டை. எப்படி ஏற்பட்ட சண்டைன்னா அப்பா முகம் மகன் பார்க்க மாட்டேன்னு சொல்ற, மகன் முகம் அப்பா பார்க்க மாட்டேன்னு சொல்றான். என்ன காரணம் என்றால் பரம பிரேமம் வந்தது வேற எங்கேயும் கிடையாது, இருந்தால் ஒரே விஷயத்திலே சொன்னார் பகவத் பாதர். ஆத்மாக்கிய வஸ்துன்னா ஆத்மா இருக்கிறாரே இவன் மட்டும் இன்னைக்கு பரம பிரேமாஸ்தனம் வந்தார். இனி எந்த விஷயத்துல பிரேமம் இருந்தாலும் கூட இந்த ஆத்மாவுக்காக அங்கு பிரேமம் இருக்குமே தவிர சொதா எங்கு பிரேமம் கிடையாது. நான் வந்து புத்தம் வித்தாரிகள் விஷயத்தில் பிரேமம் செய்வோம், பெரியார் என்றால் அவர்னால எனக்கு சந்தோஷம் எஸ்மாத் துக்கஞ்ச யாவத் பவதி கழுத ஸ்தாவதேவ அப்பிரியத்தம் எஸ்மாத் யாவத் பிரியம் சார் ஏ குல விஷயத்த ஸ்தாவரத்தின் பிரியத்தம் எஸ்மாத் துக்கஞ்ச யாவத் கழுத ஸ்தாவதேவ அப்பிரியத்தம் தேகஸ்தின் சர்வ காலேஸ்தி உபயோகி கதா பெற்றோருக்கு பேசினா பிரேயா பெற்றியோவா சரதபியா பிரே ஆத்மாக்கிய வஸ்து சொன்னார். ஆத்மாக்கிய வஸ்து உண்டே அப்படி யாருக்கு யாரு வேண்டாம இருந்தாலும் கூட தனக்கு தான் வேண்டான் எங்கேயாவது உண்டா, அவன் எவ்வளவு கெட்டவனா இருக்கலாம் தனக்கு தான் தான் நல்லவன், அது வந்து கெட்டவன் தான் நினைக்கவே மாட்டான். சொல்லு யாரு இனிமாரி நினைச்சுக்கொள்ள போலாம் எனக்கு நான் சரியாவே இருக்குன்னு சொல்லுவான். இது மனுஷன் சொல்லலாம், ஆனா இந்த ஆத்மா எவன் இருக்கிறானோ இவன் எங்கே இருந்து வந்தானோ அவனுதான் மூலம். அது யாரு பரமசிவன், பரமசிவனே இந்த ஜீவரூபமாக தோண்டிக் கொண்டிருக்கிறான். அதனால நீ உன் விஷயத்தில் எப்படி ஏற்பட்ட ஒரு பிரேமி வைத்துக் கொண்டிருக்கோ அதே மாதிரி பிரேம் பகவான் விட்டு கொடுத்தார். சாத்தஸ்தின் பரம பிரேம ரூபா, நாம் எல்லோரும் விட்டு போவோம், தன்னையும் தான் விட்டு போட்டார் எங்கேயாவது உண்டோ கிடையவே கிடையாது. யாரும் ஆத்மஹத்தியை பண்ணிக் கொள்வரேன், ஆத்மஹத்தியை எதுக்காக பண்ணிக் கொள்வான், தான் சுகமா இருக்கணும்னு நினைக்கிறதா ஆத்மஹத்தியை பண்ணிக் கொள்வான், தான் கட்டுப்பண்ண பண்றதுக்காக யாரும் ஆத்மஹத்தியை பண்ணிக் கொள்வாரா, என்ன அர்த்தமா சரிக்கு தான் சுகமா இருக்கிறதுக்குன்றதுக்காக சரீரத்தாவே விழுத்து தயாராயிருக்கான் அர்த்தம், சரீரம் கூட விழுத்து தயாராயிருக்கான் சரிக்கா தன்னுடைய சுகத்துக்காக. அந்த மாதிரி பிரேமை இருக்கிறது ஆத்மாவில உண்டு, சாமான்யமான பாவலனும் உண்டு. ஆனால் அப்படி ஏற்பட்ட பிரேமை வந்து பகவானை வந்துட்டானா பரமத்துவம் தான்,
என்னைக்கு அந்த பிரேரணை போகக்கூடாது. அது மட்டும் இல்ல, பகவானுக்கு மேலே எனக்கு பிரீத்திகரமா அடைக்கப்பட்ட வஸ்துவே கிடையாது. ஒரு பிரேம ஏற்பட்டா அது பக்தின்னு சொல்லப்படும். அப்படி ஏற்பட்டா பக்தி யாருக்கு உண்டோ அவன் வாஸ்தவிகமான உண்மையான பக்தன். இல்லாத போனால் நான் பகவானுக்கு தாசன் சொன்னால் இப்படி இருக்கணும். இல்லாத போனால் வியாபாரி ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறதுல சாமான கொடுத்து கொண்டிருப்பான். அப்புறம் ரூபாய் இல்லை சாமானும் இல்லைன்னு ஒன்றும் இல்லை. முன்னுரிய ரூபாய் உனக்கு என்னுடைய சாமானியம் முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. பக்தி குணாவதே முதகுதா பொண்ணு பிரசன்னேமன கும்பேன்னு ஒரு விசேஷங்கள் சொல்லி மனசுக்கு விசேஷம் சொல்லியிருக்கிறார். நாம் என்ன காடு என்ன காரியம் பொண்ணுவோம் மந்திரங்களை சொல்லுவோம் இப்ப எப்படி இருக்கிறவன்றால் மனசு பக்தி குணாவதே என்னார். அந்த பகவான் பக்தின்ற எது உண்டோ அதே ஒரு நூல் சொன்னார். நான் வந்து இந்த புண்ணியவாசம் பண்ணும்போது கலசம் வைக்கிறோம். அந்த கலசத்துக்கு நூல்ல ஒரு சொத்து போடுவோம். அந்த மாதிரி இந்த மனசுன்றது ஒரு கலசம் பண்ணார். இந்த கலசம் எப்படி இருக்கும் என்றால் பக்தி குணாவிருத்தி பகவான்ல அபரிமிதமான பிரேம என்ற ஒரு நூல் உண்டு. அந்த நூல்ல அந்த மனசுன்ற கலசத்தை சுத்து போட்டுக்கொண்டார். லோகத்தில் வெற்றியான ஒரு சூன்யமான கலசம் வச்சு யாரும் கூட புண்ணிய ஆகாசம் சொல்ல செய்ய மாட்டார். ஆனால் அநேகம் பேர் தெரியாது. சுவாமி வந்தால் பூண்ணு கும்ப கொடுக்கணும்னு குளம் சுத்தம் சுத்தம் மேல தலையை வச்சிருப்பார் தேக்கடி வச்சிருப்பார். நாம் கூட பவிச்ச தொட்டு விடுவோம். அப்புறம் கொண்டு போய் வைக்கிற காலத்தில் பார்த்தால் அரிசோதி அதுல தண்ணீர் இருந்திருக்கணும் இல்ல அரிசியோ ஏதாவது செய்யும். முக்கியமாக தண்ணிக்கு சமஸ்கிருதம் அமர்த்தம் பேசும். அதனால சொன்னவர் முழுவதா போனே இல்லை. நாம் என்ன செய்வோம் அதுல சுபமாக இருக்கப்பட்ட தீர்த்தத்தை ருப்பி அப்புறம் அந்த காலத்தை ஸ்தாபனம் பண்ணுவோம். சூன்யமான காலத்தை யாரும் ஸ்தாபனம் பண்ண மாட்டோம். இங்க வந்து முழுவதா போடணும்னார். அசந்துஷ்ட திஜோஷ்ட சந்துஷ்ட பார்த்தி வர்த்தார். மனுஷனுக்கு முக்கியமா இருக்க வேண்டிய சந்தோஷம் கோடி ரூபாய் இருக்கலாம் இல்லை சாமானிய வாழ்க்கை நடத்தது வேண்டிய பொருள் மட்டும் இருக்கலாம். சந்தோஷம் ஒன்று இல்லாத இருந்தால் கோடி ரூபாய் இருந்து பிரயோஜனமே இல்லை. எத்தனை பேர் பெரிய ஐச்சரியசாலிகள் கடலை விழுந்து தானே விட்டு வாழ்கள். ஏனென்றால் சந்தோஷம் எதிரே ஒன்று சந்தோஷம் இருந்தே. ஆனால் எப்ப ஏற்பட்டவா தெரிஞ்ச ஜீவனமாக நடத்து கொண்டு அவரை யாருக்கும் உபதவம் இல்லாமல் தன் வாழ்க்கை பொறுத்து நடத்தி விடுவான் நான் பார்க்கணும். அதனால சொன்னார் அசந்தோஷ்டோ திஜோ நஷ்டா. அதுவும் கூட நீ வந்து பகவத் கைங்கரியத்துக்காக இந்த சரியை ஏற்படணும். அதனால அடையணும்னு இருந்தே ஆனால் அது திஜனுக்கு இருக்க வேண்டியது அவசியம். அதனால சொல்லுவார் திஜா நஷ்டான்னார். சந்தோஷம் இல்லாமல் இருந்தார். ஏன்றால் எந்த காரியமும் அவனால் செய்யவே முடியாது. சந்தோஷம் அறுக்கப்பட்டவன் எந்த காரியமும் செய்வன். அசந்தோஷம் அறுக்கப்பட்டவன் எந்த காரியம் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த மனசே நிற்காது. மனசு நிற்காது இருந்தால் கீர்த்தனம் கிடையாது, ஒரு தியானம் கிடையாது, ஒரு சிந்தனம் கிடையாது, ஒன்றும் இல்லை. அதனால சொன்னாரு முழுவதா போனே சந்தோஷம் என்ற ஒரு தண்ணியை மனசில் போட்டு நீ ருபி வச்சிடும். பிரசன்னே அப்படி இருந்தால் பிரசன்னம் என்ன ஏதோ மனசிலே அநேக விதமான யோசனைகள் எல்லாம் இருந்தால் அப்போ சந்தோஷம் இருக்கலாம். பிரசன்னே என்ன சொல்லுவோம் தான் என்னவோப்பா நான் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க மனசு பிரசன்னமாகவே இல்லாத ஒரு விஷயம் தலையில் ஏறமாட்டேன்றது என்ன பிரசன்னம் என்ன விஷயாந்தர சஞ்சார ராகித்யம் என்ன பகவத் சிந்தனம் பண்ண வேண்டிய உட்கார்ந்து போது ஆயிரத்தி விஷயங்களை சித்திரம் பண்ணிக் கொண்டிருந்தால் பிரசன்னமா இருக்க மாட்டேன். அப்பிரசன்னம் பிரசன்னே மனக்கும்பே என்றார்.
മനസ്സിൻ്റെതേ ഒരു കുംഭമായി. സാമാന്യമായ വൈദികമായ പൂവൊക്കെ പുല്ല അടുത്തതാ ഇരുന്നാൽ അത് മേരെ ഒരു തേങ്കായിരിക്കണം. ഇങ്ങ എപ്പോഴും അതേ മാതിരി തെളിവ് വെക്കണം, മാം തെളിവ് വെക്കണം. ഇങ്ങ എന്നെ തെളിവ് വെക്കണമെന്നാ സാമ്പ തവാങ്ക് അല്ല പറയുന്ന അന്റെ മനസ്സിനെ വന്നി എത് പ്രതിഫലിക്ക വേണ്ടി എന്നാൽ ഭഗവാനുടെ പാദാരവിന്ദ്ര ദ്വയം എന്നാൽ കിഴ വന്തി താമര ദൃഷ്ടാന്തം എന്ത് മാതിരി പാടത്ത് കൊടുപ്പാറോ അത് തെളിവ് ദൃഷ്ടാന്തവും കൊടുക്കുന്നുണ്ട്. അതാണ് ചൊല്ല തെളിവ് പോലെ ഇരുക്കപ്പെട്ട ഉന്നുടെ പാദാരവിന്ദ്രം എതുകൊണ്ടോ അതേ തെളിവ് അന്റെ തെളിവ് മനസ്സിന് വഹിച്ചിരിക്കുന്ന മനസ്സിനെ വെച്ചുവിടുന്നാൽ പാദാരവിന്ദ്രം കാണും മനസ്സും കാണും എവിടെ വയ്ക്കുന്നതാണ് മനസ്സ് ഉണ്ടോന്ന് നിശ്ചയം അതേതോ ചിന്തന കൊണ്ടോ നിശ്ചയം അത് വന്ന് അവഹാന ശുഭ്രമായി ഇരിക്കപ്പെട്ട ജഗദ്ദന്യമായി ഇരിക്കപ്പെട്ട ഭഗവാന്റെ പാദാരവിന്ദ്രത്തെ ചിന്തന പണിഞ്ഞാൽ ആരാണ് മനസ്സ് മേലെ വെച്ച മാറ്റാം വേറെ തന്നെ കയ്യിലെടുത്ത് വെക്ക വേണ്ടിയതില്ല. മനസ്സിലെ വിഷയങ്ങൾ വെക്ക വേണ്ടിയിരുന്ന അവരുടെ ചിന്തന സ്വരൂപ ചിന്തന അഹ വന്നതാണ് അതേ പാദാരവിന്ദ്രം എന്ത് സാമ്പതമാന്തി പള്ളവും സംസ്ഥാപ്യ സംവിഫലം എന്നാണ് അതിന് മേൽ എന്റെ ഫലം എന്നാണ് ജ്ഞാനം എന്നതേ ഒരു ഫലം. നാം ഇപ്പോഴും എങ്ങനെ ആരാധിക്കണമെന്നാൽ ഭഗവാന് വന്ന് എങ്ങൾക്ക് സ്വരൂപ ജ്ഞാനത്തെ കൊടുക്കണം. അതിലൂടെ നാം ശ്രേയസ്ഥ അടയുന്നതുകൊണ്ട് ഒരേ ഒരു ചിന്തയിലായിരുന്നു. വേറെ സ്വർഗമോ അത് മേലെ വെക്കപ്പെട്ട എന്ത് ലോകമോ എങ്കിൽ പോന്നാലും കൂട പൂരാവൃത്തി ഉണ്ടാവും. അതാണ് ആത്മജ്ഞാനം ഞാൻ സമ്പാദിക്കലാണോ അവന് പൂരാവൃത്തിയിലെ നഷ്ടപ്പെടാവസ്ഥ എന്നാണ്. അതിനാലെ അത് ജ്ഞാനരൂപമായി വെക്കപ്പെട്ട ഫലമേലെ വെച്ചുകൊടുക്കുമെന്നാണ് സർവോപരി വെക്കപ്പെട്ടത്. അത് നാം വെക്ക വേണ്ടിയതില്ലേ താനാരോ മുക്കാലം തൊടുക്കും എപ്പോ സത്വം മന്ത്രപൊതിയിലേ എന്നാ സഹത്വം. നാം വന്ന് ഇപ്പോ ജീവേശ്വരക്ക് ഭേദദൃഷ്ടി വെച്ചുകൊണ്ടിരിക്കണം. പരമാത്മ ചിന്തന കാലത്തില് പൂജ കാലത്തിലും കൂടെ ദേവോ ദേവാലയ പ്രോക്ത ദീവോ ദേവ സ്നാതന ചെയ്യൽ അജ്ഞാനന്മാരും സോഹം ബാനികളും പൂജ ചെയ്തിട്ടുണ്ട്. ഭഗവാനെ പൂജ കൊള്ളുമ്പോൾ സോഹം ഭാവിയാണ് പൂജ ചെയ്തിട്ടുണ്ട്. അത് നിർഗോ പരബ്രഹ്മ വിഷയമാണാലും ശരി സൗണ സാകാരമായിരിക്കപ്പെട്ട പരമേശ്വര വിഷയമാണാലും ശരി നിർഗ്രഹം ശിലോനെ സുലഭമുണ്ടാകും. നിർഗുണ സ്വരൂപമാണാൽ ജീവിതമായ ജീവനേ ഇല്ല അതിനാൽ ഉണ്ടായിരുന്നു. സൗണ സാകാരമായിരിക്കപ്പെട്ട രൂപം ചിന്തിക്കുമ്പോൾ എപ്പി സോഹം ഭാവിയാണ് പൂജ ചെയ്ത് അപ്പൊ ഇന്ന് നാഗത്തന്നെ തലയിലേ പോട്ട് കൊടുത്ത സുഖം ഭാഗ്യാണ് പൂജ ചെയ്തിരുന്ന ഞാൻ ഒന്നേ നീ എപ്പി ആരാധന പണ്ടുകൊള്ളുകയോ അതേമാതിരി ഭഗവാന്റെ ആരാധന പണിവിടും. പിന്നെ എന്തുമാതിരി ചെറുപ്പേർ ഭഗവാന്റെ ഏകം പണ്ട് പറ പാത്രത്തെ എനിക്ക് അപ്പടിയേ കൊണ്ടുവന്ന് വെച്ച് നേരത്തിൽ പണിവിടാം. അന്റെ അടുപ്പിലെ വെച്ച് അടുപ്പ് കെട്ടിമേലെ വെച്ചിരിക്കപ്പെട്ട് അപ്പടിയേ കൊണ്ടുവന്ന് എന്തെങ്കിലും പണിവിടാം. അത് ചൂടായിരിക്കരുത് ആരി പോയിരിക്കുക രണ്ടും പറക്ക മാട്ട നീ ശാപ്പെടുന്ന ഏ ചുഴ നീ ചുമ്മാ നാ ശാപ്പെടുക എന്താ ചുടും ഭഗവാന്റെ നിയോജനം പെടുക എന്താ ചുടുവേ അല്ല ഭഗവാൻ അച്ചയത്തിന് ഉള്ളിൽ ഒരു മനസ്സിലെ ഒരു ഭാവമാണ് വെച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ശിവലിംഗം വെച്ചുകൊണ്ടിരിക്കാം. ശിവലിംഗത്തെ ചുടുന്ന ഒരു ശക്തിയില്ല എന്നതേ നാക്കാ ചുടും. അതിനാണ് ഭഗവാനക്ക് നല്ല ചൂടായിരിക്കപ്പെട്ടത് കൂടെ നിവേദ്യം പണി നാം തൊട്ട് പാത്ത് നാം ശാസ്ത്രത്തിൽ യോഗ്യമായിരിക്കപ്പെട്ട നിലവിലും ഉണ്ടാകും പാത്ത് നൈവേദ്യം പെടണമെങ്കിൽ അത് ചൂടായിരിക്കരുതോ അഥവാ എല്ലാ ആർക്കും നാം ശാസ്ത്രത്തിൽ അയോഗ്യമായിരിക്കപ്പെട്ടതോ നൈവേദ്യം വെച്ചാൽ നൈവേദ്യമാകുമോത്. അപ്പോ അന്ന് തിരുവാഭൂതി ശ്രദ്ധ ലീഹനാംസാ സ്വഭാവജ അത് ചൊല്ലിയിരിക്കാണ് താമസി താമസമായിരിക്കപ്പെട്ടോ ശ്രദ്ധയാണ് നാം പൂജ പണിയുന്ന മാതിരി അപ്പൊ ആക്കൂട. അതിനാലേ ഭഗവാന് പൂജ പണ്ടും പോതും നാം വന്ന് ഭഗവാനക്ക്
திவ்ய கந்தம் சாப்பிடாதுன்னு சொல்லுவோம். அது திவ்ய கந்தம் சாப்பிட்டு சொல்ற காலத்துல கந்தமும் அப்படியே இருக்கணும். அந்த சந்தன கட்டியோ இத்தனை நாள் கட்டியோ என்னமோ சும்மா வெறும் மண்ணு தண்ணி போட்டு கலக்கி வச்ச மாதிரி இருக்கும். அது கொண்டு போய் பகவான் தலை பூசினா என்ன பிரயோஜனம்? அது பார்த்தா நாமும் கூட கொஞ்சம் ஆக்ரானம் பண்றது ஏற்றுமா இருக்கிற மாதிரி இருக்கணும். சில நேரங்களில் பகவான மூர்த்தி வச்சுக்கொண்டு இருப்பார், அது மேலே எண்ணெய் போட்டுக்கொண்டே இருப்பான், அது மேலே அபிஷேகம் பண்ணுவான், அதை தேர்ச்சி குழந்தை கொடுப்பான். ஆனா கையில வச்சு கொண்டால் கையெல்லாம் சாப்பிடுறது மனசு வராது. பகவான் அப்படி வைக்கலாமா? நாம் நல்ல ஸ்நானம் பண்ணுவோம், சுத்தமா வச்சுக்கொள்வோம், அதே மாதிரி பகவான் அந்த மாதிரி வச்சுக்கொண்டு வேண்டாமா? அந்த யோசனையே வருது. பகவான் வைக்கிற வழியே வேணும். சொல்லுவேன், சோகம் பாவேன பூஜையேட்டார். அந்த நிர்குண நிராகாரமா இருக்கிறது சிந்திக்கும் போது ரெண்டு ஒன்றோடு வேறு புத்தி கிடையாது, ஒரே புத்தி. இங்கு எப்படி என்றால் இந்த மூர்த்தியும் கூட என் போல சைத்தன்யம் உள்ளது. இதுக்கு ஏதாவது நாம் சேவை செய்ய வேண்டும் என்றால் நான் எந்த மாதிரி விரும்புகிறோம் அதே மாதிரி சேவை செய்யணும். அது விட்டு பகவானுக்கு இருந்தால் எப்படி ஏற்பட்டதாவது நைவேத்தியம் பண்ணலாம். தேங்காய் வச்சு நைவேத்தியம் பண்ணுவார், தேங்காய் வச்சிருக்க எப்படி பார்க்கவே மாட்டேன். அது அழகே போயிருக்கலாம், செஞ்சா இருக்கலாம், ரெண்டும் பார்க்கவே மாட்டேன். பார்த்து பிரதானம் கொடுக்கும் போது தான் பார்ப்பார். என்ன ஐயோ அழகு பண்ணிப்பா, தேங்காய் பகவான் நைவேத்தியம் பண்ணினது பார்க்கக்கூடாதா? முதல்ல அதனால சத்தியம் மந்திர முடியவில்லைன்னு என்ன ஒண்ணுமே சோகம் அடமா நிர்குண நிராகாரத்து. இது என்ன என்றால் பகவானே நீ கேட்கும் சுரூபியா இருக்கப்பட்டோம், அதே மாதிரி உனக்கு சேவை செய்த அந்த பாவத்து மந்திர முறையில் நிஜசெய்ய ராகார சுத்தியும் வகன் வந்தார். நூலத்திலே புண்ணிய ஆலோசனை செய்தால் இடத்தில் சுத்தி வந்ததுன்னு சொல்லுவோம். இங்கு எந்த இடத்துல சுத்தி வர வேண்டும் என்றால் நிஜசெய்ய ராகார சுத்தியும் வகன். இந்த சரியான பண்றதே ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு சுத்தி அதனால வரும். புண்ணியாகம் பிரகடீகரும் பிரச்சனை கல்யாணம் ஆபாது என்ன இந்த மாதிரி நான் பக்தியுடன் பிரசன்னமான மனசோடுவராய் பகவான் பாதாளகண்டத்தை சிந்தனம் பண்ணி ஞானமே அது மேல் கழிக்க வேண்டிய பலமுறை தீர்மானமாக நான் வைத்துக் கொண்டு பகவானுக்கு சைத்தன்யம் உண்டு, அவருடைய ஆராதனை நிச்சயமா நிச்சயமா பலம் கழிக்கும் அந்த ஒரு பாவம் இருந்து நாம் கர்மம் ஏதாவது செய்தால் அப்போ அது வந்து புண்ணியத்துக்கு அபரம் நிறுத்தின கர்மம் மாதிரியா? அது இல்லாமல் இருந்தால் அதேச காலம் இருந்தாலும் அபாத்திய பெச்சடியை சேர்ந்த மாதிரி அதேச காலம் அபவித்திரமான காலம் அப்படியேற்பட்ட இடத்துல எந்த கர்மம் செய்தால் என்ன பலம் வரும்? ஒன்றும் கிடையாது. அதனாலே பகவத்பாதிரி வந்து நீ ஏதாவது நல்ல கர்மம் செய்ததா இருந்தால் ஒரு சரீர சுத்தி செய்திருக்கும். எப்படி செய்ய சுத்தி என்றால் இந்த மாதிரி இது என்ன? அதே மாதிரி அவர் உடைத்த சொல்லுவார், நாம் வந்து ஏதாவது ஒரு சிரமம் வந்தால் யார் யார் எடுத்துக்கோ கொள்வோம், என்னென்னமோ உங்களுக்கு வேண்டுகோள் எல்லாம் இங்க தோண்டிக் கொள்வோம். அது என்ன கழிச்சம் என்றால் பொய் சரி சிவதாதவர் எஸ்வர் அபியர்த்திதானா இதர மனசரந்தோ தரிசேன் தோர்த்தி முத்ரா சாமச்சரணாத்தையே துர்கம் துர்து காமா கரக மனசராக காமதேனும் ஸ்திதாயாம் என்றார். காமதேனும் இருக்கும், ஆனால் காமதேனு கிட்ட போய் பால் கறிக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு பால் வேணும் அது சொன்னால் பால் கறிக்கும், இன்னைக்கு இன்னொரு பொருள் வேணும்னா கழிக்கும். ஆனால் இந்த அசுரனுக்கு தெரியவே தெரியாது. என்ன சொல்லுவாங்க, காமதேனு வேண்டாலும் கூட அது கிட்ட போய் பிரார்த்தனை பண்றதுக்கே மனசு வரல. என்ன செய்திருக்காருன்னா கரக மனசராக ஆனால் அவர் கல் இருந்தார் அதுக்கு பால் கிடைக்கிறது போனாங்க. அந்த மாதிரி பயசரி சிவதாசன் எஸ்வன் அபியர்த்திதானா பரமசிவனை வந்து சகல அபிஷ்ட பிரதாகர்களாக இருந்து வழங்கி கொண்டிருக்கிற காலத்தில் ஏதாவது கட்டம் வந்தால் பரமசிவனத்தில் போய் பிரார்த்தனை பண்ண போனாரா? அது இப்படிதான், யாரோ அவரு லோகத்தில் இருக்கப்பட்டவரோ அச்சா சுத்தமாக இருக்கப்பட்ட பேட்டமோ பிசாசமோ பூதமோ அதுக்கெல்லாம் உபாசனை பண்ணி அதனால பலம் வரும்னு ஆராதிச்சார். அந்த ஆராய்ச்சிக்கப்பட்ட மூர்த்தி பலம் கொடுக்கும், கொடுக்கவே இல்லை கடைசியில் இல்லை சாப்பிட்டு. அதனால சொல்லுவேன், நீச்சமான உபாசனை செய்தால் கடைசியில் நல்லதில்லை,
தற்காலம் ஏதோ நல்லதே நல்லது ஆனா மாதிரி தோணும்னு சொல்லுவோம். அதனால பகவானை ஆராதிக்கணும் சொல்லுவார். அதை வச்சு பகவான் சங்கர் சொல்லுவார், யோகக்ஷேம துரந்தரஸ்ய சகல ஸ்ரேயப்பதோத்யோகினா துஷ்டாதிஷ்ட மதோபதேசகத்தினா பாக்கியாந்தர வியாக்கிரா சர்வஜ்ஞஸ்ய தயாகரஸ்ய பௌரக்கியம் ஏன் கவியம்மையா செம்போக்தும் பரமாந்தரங்கிட்டு சித்தேஸ்வரான் வெள்ளஹம்மன்னார். ஜனையில என்ன பாவம் இருக்குன்னு தான், எனக்கு அந்தரங்கமான ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுகிட்ட நான் எது சொல்லிக் கொண்டாலும் சரியாயிடும். யாரு ஏதோ நண்பரோ இல்ல பந்துவோ இல்ல ஒரு அதிகாரியோ, அவன் எனக்கு அந்தரங்கமா இருக்கப்பட்ட மனுஷன். அவன் இவன் சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இவன் நல்ல செய்வான் ஒரு அபிமானம். ஆனால் அவனுக்கு இவனுக்கு இருக்கிற மாதிரி எவரும் துன்பமும் உண்டுன்னு கேட்டால் அது இவன் பார்க்கவே மாட்டான். வியாதிஸ்தனா இருக்கப்பட்ட வைத்தியன் இன்னும் நோயாளிக்கு வைத்தியமே சரி பண்ணியிருக்கிறான். நானும் இதே வேலையிலே ரொம்ப நாளை கட்டுப்படுத்திருக்கேன், நான் சாப்பிட்ட மருந்து உனக்கும் கொடுக்குறேன். நீ அந்த சாப்பிட்ட என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒன்றும் பலன் வரல, உனக்கு ஏதாவது பலன் வருவான்னு பார்க்கிறேன். வராது இருந்தா ரெண்டு பேருக்கும் ஒரே தீர்மானம் கடைசியில் போயிடும். அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கிட்ட நான் போய் என்ன பிரார்த்தனை செய்யுது, மனுஷன் யார் அடிச்சு கொண்டாலும் கூட இதே அளவில் இருக்கப்பட்டு வந்தான். அதனால சொல்லுவார், யோகக்ஷேம துரந்தரஸ்யா, பகவான் எப்படிப்பட்டு வந்தார், யோகக்ஷேம ரெண்டு தரக்கூடிய இருந்தார். யோகம் என்ன என்ன, க்ஷேமம் என்ன என்ன, புரிஷா இடம் சேர்ந்தால் யோகம் அனுப்பிச்சு, இருக்கிற போய் காப்பாற்றிக் கொண்டு வந்தால் க்ஷேமம் அனுப்பிச்சு. அதனால புரிஷாவுக்கு ஏதாவது வேண்டி வந்தால், நீ இருக்கிறது நல்லதாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருந்தால் யோகக்ஷேம துரந்தரஸ்யா அனுஞா சிந்தையின் ஏஜனா பரிபாசை ஜேஷாம் நித்யாபயுக்தானா யோகக்ஷேமம் வாரியம் அரிசியில் பிரச்சனை செய்திருக்கிறார். அப்படியேப்பட்ட யோகக்ஷேமம் தரக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவனா இருக்க போது அவரை விட்டு நீ யாருக்கிற போய் சும்மா யாச்சகம் பண்ணும் என்ன, சகல ஸ்ரேயப்பதோத்யோகினா சாமர்த்தியம் இருக்கலாம், சில பேருக்கு மனசே யாருக்காவது உதவி போய் செய்யக்கூடிய சாமர்த்தியம் உண்டோ உதவி செய்யணும் மட்டும் கிடையாது, என் மனசே இல்லை. சகல ஸ்ரேயப்பதோத்யோகினார் சகல விதமான சேஷம் கொடுக்கிறதே வேலையா வைத்துக் கொண்டிருக்கிறான். யாராவது வந்து கேட்பாரா, யாராவது விஷயங்கள உண்டாயினே அவருக்கு நான் அனுகிரகம் பண்ண முடியுமோ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். அப்படி ஏற்பட்டவன் இருக்கிறதுனாலே நீயே பயப்படுவேன். திருஷ்டாதிஷ்ட மதோபதேசத்துக்கு நான் நான் வந்து லோகத்தில் யாராவது நல்ல வாசல் சொல்றதா இருந்தால் அவர் அனுபவிச்சிருக்கப்பட்டது இது லோகத்தில் பார்த்திருக்கப்பட்டது என்று சொல்லலாம். சொர்க்கமண்டா என்ன யாரும் கேட்டான், நான் பார்த்ததில்லை சொல்லுவேன். அல்ல தூரத்துவம் பண்ணா சொர்க்கம் கிடைக்குமா, சொர்க்கம் பார்த்திருந்தால் தூரத்துவம் பண்ணி சொர்க்கம் வருமோ இல்லை சொல்லலாம், சொர்க்கமே பார்த்ததில்லை. அதனால தோகத்தோ சொர்க்கம் கொடுக்குமோ கொடுக்காதோ அதுவும் தெரியாது. இந்த மாதிரி நாம் சொல்லலாமே தவிர ஏதாவது இந்த கர்ம செய்தால் இந்த பலம் உண்டு அது லோகிக்கு மாறிக்கப்பட்ட மனுஷன் யாராவது சொல்ல முடியுமோ, சொல்ல முடியாது. அதுதான் உபயோகப்பட்டதுன்னா துஷ்டாதிஷ்ட மதோபதேசத்தை நான் வந்தார். அதிர்ஷ்டமோ துஷ்டமோ எப்படி ஏற்பட்டது இருந்தாலும் கூட உனக்கு அது உபதேசம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவன்னார். வேறு பகவான் உபதேசித்தான். இதுல என்ன ஒன்று இருந்தார், புத்திரகா புத்திரேஷ்டியா இதேதான், நீ புத்திரகாமியா இருந்தா புத்திரகாமி எஷ்டின்னு உண்டு அக்னிஷி கழிக்கும்னு சொன்னார். நான் வந்து லோகத்தை தீர்மானம் பண்ண முடியாது, இல்லை சொர்க்கமா இருந்தால் ஜோதிப்போமே சொல்லுகாமோ இதேதா அது ஒரு வாக்கியம் சொன்னார். இந்த மாதிரி லௌகிக்கமோ அலௌகிக்கமோ எப்பேற்பட்ட ஒரு சுகம் உண்டு சாதனம் உண்டு அதை நன்றாக உபதேசக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவன் அவன். எல்லாம் சரி, நான் பகவான் எதுல பார்க்கவே கிடையாது, அவன் எங்க இருக்கிறாரோ என்னமோ, நான் பிரார்த்தனை பண்ணுவோம், அவனுக்கு தெரியாது. நான் போய் யாராவது எடுத்துட்டு போய் அவன் இருக்கிற இடத்துல போய் கேட்கணும், அவனுக்கு எங்கே தெரியாது என்றால் பாக்கியாந்தருக்கு யாத்தினா எங்கேயும் நீ ஓட வேண்டியதில்லை. இல்லை ஓடுறதுக்கு உள்ள எடுத்துக்கிட்ட நம்பிக்கை இல்லையோ, இந்த அவன் திருமான மனசுக்கு வரலையோ கோயிலையாக போட்டான். பாக்கியாந்தரம் யாத்தினா பாக்கியத்திலும் அவன் இருக்கிறான், ஒரு அந்த கணத்திலும் அவன் இருக்கிறான். அது மட்டுமில்ல, சர்வஜ்ஞஸ்த தயாகரஸ்யா, எல்லாம் இருந்தாலும் கூட அவனுக்கு தைரியம் இல்லைன்னா கட்டப்பட்டு கொண்டிருக்கிறத பார்ப்போம். ஏதோ குழந்தைகள் நாய் போய் கொண்டு கல் போடுவோம் தெரியுதாண்ணா, அது சத்தம் போடுவா இல்லையான்னு ஒரு தமாஷா இருக்கு. சத்தம் போட்டா எனக்கு கல் அது பட்டுதுன்னு தீர்த்தான். தயாகரஸ்யா அது அவத்து அப்படி இருந்த காலத்திலே
எல்லாம் உங்ககிட்ட போய் சொல்லிக் கொடுங்க என்றார். சொல்லிக் கொடுங்க வேண்டாம், இந்த அந்தரங்கமாக இருக்கப்பட்ட ஆலைகளானால் போய் அவர்கிட்ட கிஞ்சி சபையில் கேட்டு என்னுடைய சட்டம் இப்படி ஒன்று சொல்ல வேண்டியது, எனக்கு ஒண்ணு சொல்ல வேண்டியது இல்லையா. கிம் வேறு செய்யும் மயா, நான் என்ன அங்கே போய் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது. ஆனால் செம்போத்தம் பரவாந்தரங்க இதுமே, இந்த அந்தரங்கம் இருக்கிறாரே இதெல்லாம் தற்காலிக மேலும், இந்த அந்தரங்கமா இருக்கப்பட்ட நாளைக்கு பகிரங்க மாறிவான் சுலபமா அவளுக்கு என்னால கிடைக்க வந்து கிடைக்கிறேன்னு வேணும். அப்புறம் எங்களை துக்கத்தில் மாற்றிவிடும் பகவான பரமான் தருங்க. நவே பக்த பழச்சி பக்தனா இருக்கப்பட்டவன் என்னைக்கும் கூட கெட்டு போக மாட்டான். அதனால பரம அந்தரங்கம் அவனுக்கு மேல அந்தரங்கம் ஆப்தம் பெயர் கிடையாது என்ன, அவன் பரவில்லை நீ சொல்லிக்கொள்ள வேண்டியதில்லை. நீ அவள் பரம அந்தரங்கம் ஒரு பாவம் வந்துட்டே பார், எனக்கு பரமத்துவமா இருக்கப்பட்ட பரமாத்மா அவளை விட்டு பரமத்துவம் வேறு இல்லை ஒரு பாவம் வந்தால் போதும். அப்போ வேறு சொன்ன மாதிரி சக்கரவிதமான ஐஸ்வர்யம் நான் பெற்றுக்கொள்ள முடியும். உத்தமமான மாலஜென்மம் வந்திருக்கும் போது லோகத்தை கண்டதெல்லாம் பிரேம் பிரேமம் நினைச்சு அதுக்கு பின்னாடி போய் கடைசியில் கலவரம் கவலை வச்சுட்டாங்க மாதிரி அவனுக்கு போய் கூட்டி அவன்கிட்ட யாச்சகம் பண்ணி இல்லையனுக்கு வார்த்தையும் கேட்டு துக்கப்படுறது பதிலாக பரமசிவனையை நாம் ஆனரித்துக் கொண்டு வந்தோமே. ஆனால் எப்பவும் ஒரு கொடுமை இல்லை எடுத்துக்கா பகவத் பாதி இந்த மாதிரி சொல்லி நான் பகவானே பராந்தரங்க நினைக்கும் போது கூட மனசு எப்படி இருக்கிறதுக்கு வழிகாட்டியிருக்கிறான். அந்த மாதிரி நான் நடந்து கொண்டு செய்ய சம்பாதிக்கிறேன். பார்வதி ஜானகி பயந்த ஸ்தலம் ஜெய.